ஆஃப் பண்ணுவீங்க. ஐ ரிப்பீட், உங்கள் செல்ஃபோன்ஸை வந்து சைலண்ட் மோடில் போடவோ இல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கவோ செய்யுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை தமிழ் இணைய கல்விக் கழகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த காஞ்சி மகாமணி 2017 பேச்சு கச்சேரி நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறோம். முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை தமிழ் இணைய கல்விக் கழகத்தோடு இணைந்து நடத்தும் இந்த காஞ்சி மகாமணி பேச்சு கச்சேரி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பற்றி ஃபேஸ்புக்கில் யாரோ போஸ்ட் போட்டப்போ ஒரு நண்பர் ரிப்ளை பண்ணியிருந்தார், எதுக்கு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் டிசம்பரில் பண்ணுறீங்க, ஒரு நூற்றுக்கணக்கான கச்சேரி மெட்ராஸில் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் இது பண்ணும்போது நீங்கள் இப்படி ஒரு ஹெரிட்டேஜ் ஃபங்க்ஷன் டிசம்பரில் தான் பண்ணி ஆனமா, கொஞ்சம் தள்ளி ஜான்வரியிலெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்ஃபேக்ட் சென்னைக்கு வந்து இப்போது சென்னை ஹாஸ் ரிசீவ்ட் ரெக்கக்னிஷன் ஆஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஒன் ஆஃப் தி கிரியேட்டிவ் சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு. யுனெஸ்கோ நிறுவனம் அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் இசைக்கு கொடுத்துருக்காது முக்கியமாக பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு இசையை மட்டும் நீங்கள் அது இசையுடைய அந்த ஒரு சுவை அது ஒரு பக்கம் இருக்க, அதுடைய வரலாற்று பின்னணி என்ன, அதுடைய கான்டெக்ஸ்ட் என்ன, அந்த இசை அந்த பாடல் எழுதிய போது இருந்த ஒரு சோஷியல் கட்டமைப்பு என்ன, அதுடைய பின்புலம் என்ன அப்படின்னு தெரியும்போது அந்த இசையுடைய சுவை கூடுகிறது. உதாரணமாக ஒரு தியாகராஜ கீர்த்தனையோ ஒரு புரந்தரதாசர் பாடலோ அல்லது ஒரு ஜெயதேவருடைய கீத கோவிந்தமோ இல்லை ஒரு தேவார பாடலோ ஏதோ ஒரு எந்த பாட்டு வேணால் எடுத்துக்கேன், ஒரு பக்கம் அந்த இசையுடைய சுவை இருக்குது. ஆனால் அந்த பாடலை எழுதிய போது இருந்த ஒரு வரலாற்று பின்னணி என்ன, அதை எழுதியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூக காலத்தில் வாழ்ந்தார்கள், அப்போ நடந்த நிகழ்வுகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு அந்த இசையை ரசிக்கும் போது அந்த இசையினுடைய சுவை வந்து ஒரு படி மேலே வேற ஒரு தளத்துக்கு உயர்ந்து போகிறது அப்படின்னு நினைக்கிறேன். இது எதுக்கு சொல்ல வரோன்னா, நம்முடைய இந்திய பாரம்பரியம் அப்படிங்கிறது இசை நாட்டியம் இதையெல்லாம் தாண்டி வேறு பல விஷயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கு. சிற்பக்கலை இருக்குது, ஓவியக்கலை இருக்குது, கோவில் கட்டுமானம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம்.
ஸோ ஹெரிட்டேஜ் இஸ் அ வெரி ஹோலிஸ்டிக் பேக், இட் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு கலவை தான் நம்மளுடைய நம்மளுடைய இந்திய பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு ஒரு பொக்கிஷம். மார்கழி மாதத்தில் நம்முடைய சென்னை வாசிகள் எப்படி கர்நாடக சங்கீதத்தையும் பரதநாட்டியத்தையும் கொண்டாடுகிறார்களோ அதோடு சேர்த்து நம்முடைய பாரம்பரியத்தின் பிற அம்சங்களையும் கொண்டாட வேண்டும், அதை பற்றிய விழிப்புணர்வும் வர வேண்டும் அப்படிங்கிறதான் எங்களுடைய இந்த பேச்சு கச்சேரி நிகழ்ச்சியின் நோக்கம். இது நாங்கள் நடத்துகிற 6வது பேச்சு கச்சேரி நிகழ்ச்சி. இதை வந்து முதல்ல 2011 தொடங்கினோம். 2011 சங்ககாலம் முதல் தமிழ் பாரம்பரியம் அப்படிங்கிற ஒவ்வொரு பேச்சு கச்சேரிக்கும் ஒரு ஒரு தீம், ஒரு மையத்தலைப்பு, ஒரு மையக்கரு இருந்தது. 2011 தமிழ் பாரம்பரியம் சங்ககாலம் முதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம். 2012 இந்திய ஓவியம், அதாவது பாறை ஓவியம் தொடங்கி அஜந்தா, பல்லவர், சோழர், விஜயநகர காலம், விஜயநகர நாயக்கர் காலம் வரை உள்ள ஓவியங்களை பற்றி ஒரு தொடர் சொற்பொழிவு. 2013 ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்தை ஒரு மையமாக வைத்துக்கொண்டு அதை சுற்றி பல பேச்சு நிகழ்ச்சிகளை நடத்தினோம். 2014 இங்கே வந்திருக்கும் டாக்டர் நாகசாமி அவர்களுடைய அவர் ஆற்றிய பணி, அவர் பல்வேறு துறைகளில் ஆற்றிய பணியை பற்றியும் ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் பண்ணோம். 2016 போன வருஷம் பல்லவ மல்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு மாமல்லபுரத்தை பற்றிய ஒரு தொடர் சொற்பொழிவு இதே அரங்கத்தில் நடந்தது. இந்த வருஷம் காஞ்சிபுரத்தின் வரலாறு, இலக்கிய சிறப்பு, அங்கே இருக்கும் கோவில்கள், கல்வெட்டுகள் ஆகியவற்றை பற்றி இந்த 2 நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கும் இதே அரங்கில் காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். இது எங்களுடைய 6வது பேச்சு கச்சேரி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு துணை புரிந்து கொண்டிருக்கும் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் சோலா எம்எஸ் இன்சூரன்ஸ், சுப்ரீம் ஃபர்னிச்சர் மற்றும் காஸ்மிக் டெக்னாலஜி ஆகியோருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய இணையதளம் www.tamilheritage.in. இந்த 2 நாள் நிகழ்ச்சி எல்லாம் ஃபுல்லாக லைவ் வெப்காஸ்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் சில நேரங்களில் எங்களுடைய இணையதளத்தில் இதோடைய லைவ் வெப்காஸ்ட் பார்க்கலாம். www.tamilheritage.in அப்படிங்கிற இணையதளத்தில் இதோடைய லைவ் வெப்காஸ்ட் தொடங்கவிருக்கிறது. இங்கே வர முடியாதவங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அந்த தகவலை நீங்கள் அனுப்பலாம். ஏன் காஞ்சிபுரம், ஏன் இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்? காஞ்சிபுரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், தென்னிந்தியாவின் தொன்மையான நகரங்களுள் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் சிட்டிஸ் தட் ஹஸ் காட் ட்ரெமெண்டஸ் கண்டினியூட்டி. சங்ககாலம் தொடங்கி பல நூற்றாண்டுகளாக காஞ்சிபுரத்தை பற்றிய குறிப்புகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு இலக்கியங்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தொண்டைமான் இளந்திரேன் அப்படிங்கிற ஒருத்தன் ஆண்டான் அப்படிங்கிறது வந்து பரிபாடல் நமக்கு தெரியுது. பெரும்பாநாட்டுப்படையில் தட் இஸ் ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் தட் வி ஹாவ் ஆன் காஞ்சிபுரம். பதஞ்சலி முனிவர் காஞ்சிபுரத்தை பற்றி எழுதியிருக்கிறார். மணிமேகலையில் காஞ்சிபுரம் பற்றிய குறிப்பு வந்திருக்கிறது. கிராத அர்ஜுனியம் அப்படிங்கிற ஒரு காப்பியத்தை எழுதிய பாரவி என்னும் புலவன் நகரேஷு காஞ்சி, நகரங்களில் காஞ்சி அப்படின்னு காஞ்சி நகரத்தை பற்றி புகழ்ந்து பாடுறார். ஆழ்வார்கள் பாடிய கோவில்கள் இருக்குது, நாயன்மார்கள் பாடிய கோவில்கள் இருக்கு. ஸோ இப்படி தொடர்ந்து நமக்கு பல இடங்களில் இலக்கியத்தில் ரைட் ஃப்ரம் சங்கம் பீரியட் நமக்கு தொடர்ந்து இது ஒரு காஞ்சிபுரம் பற்றிய குறிப்பு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. சரி, இது இலக்கியம், இது லிட்ரேச்சர். கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலம் தொடங்கி அதற்கு பிறகு சோழர் காலத்திலும் விஜயநகர காலத்திலும் பல்வேறு சிறப்பான கோவில்கள் கட்டப்பட்டன, பல கோவில்கள் புதுப்பிக்கப்பட்டன, விரிவுபடுத்தப்பட்டன. ஸோ நமக்கு டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கிரேட் பாடி ஆஃப் ஒர்க் நமக்கு அங்கே இருக்குது. ஓவியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிரேட் பாடி ஆஃப் ஒர்க் இருக்குது. காஞ்சிபுரம் வாஸ் ஆல்சோ சென்டர் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே அடங்கிய ஒரு ஒரு மாபெரும் ஒரு கலை பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் காஞ்சிபுரத்தை. அப்படிப்பட்ட ஒரு காஞ்சி நகரத்தை தான் நாங்கள் வந்து இங்கே கொண்டாட போகிறோம். இட் இஸ் கோன் டு பி அ செலிப்ரேஷன் ஆஃப் காஞ்சிபுரம் ஃபார் த நெக்ஸ்ட் 2 டேஸ். இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம பேச போகிறது எல்லாமே இந்த காஞ்சி நகரம் அப்படிங்கிற ஒரு இட் இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் காஞ்சி.
இந்த நிகழ்ச்சியில் நமக்கு தலைமை இந்த தலைமை உரையை தவிர்த்து வேறு 7 லெக்சர்ஸ் இருக்குது. அதில் 3 லெக்சர்ஸ் வந்து கோவில்களை பற்றி, வைகுண்ட பெருமாள் கோவில், கைலாசநாதர் கோவில், திருப்பருத்தி குன்றம். ஸோ 3 லெக்சர்ஸ் நமக்கு கோவிலை பற்றி இருக்குது. இது போக 2 லெக்சர்ஸ் வந்து காஞ்சியில் சைவம், காஞ்சியில் வைஷ்ணவம், அதை பற்றி 2 லெக்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இலக்கியத்தில் காஞ்சி, தமிழ் இலக்கியத்தில் காஞ்சிபுரம் பற்றிய குறிப்புகள் எங்கெல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சொற்பொழிவு இருக்குது. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் ஆஃப் காஞ்சி, காஞ்சியின் நெசவு தொழில் பற்றி இன்னொரு லெக்சர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயின் டு பி த 7 லெக்சர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி கீநோட் டாக். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி காஞ்சிபுரத்தின் மகிமையை பற்றி தலைமை உரையாற்ற வந்திருக்கும் டாக்டர் நாகசாமியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். டாக்டர் நாகசாமி அவர்கள் தமிழ்நாடு தொல்லியல் துறையில் முதல் இயக்குனர், காஞ்சிபுரம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், கலை, தொல்லியல், கட்டுமானம், இலக்கியம், கல்வெட்டியல், எழுத்துமுறை, தத்துவம், இசை, நாட்டியம், நாணயவியல், இது போன்ற பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் கொண்ட மிக முக்கியமான அறிஞர். இந்தியாவிலே முதன் முதலாக பூம்புகாரில் ஆழ்கடல் ஆய்வுப் பணியை மேற்கொண்டவர். கரூர், அலகங்குளம், கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற இடங்களில் அகழ்வாய்வு நடத்தியவர். எழுத்தாளர், சொற்பொழிவாளர், மொழிபெயர்ப்பாளர், இப்படி பல பெருமைகளை கொண்டவர். இவருடைய கட்டுரைகள் உலக அளவில் 25 மேற்பட்ட மொழிகளில் பெயர்த்து யுனெஸ்கோ நிறுவனம் வெளியிட்டுள்ளது. மத்திய அரசின் பல கலை மற்றும் பண்பாட்டு குழுக்களில் ஆலோசகராக பணியாற்றியவர். கலை மாமணி விருதுக்கு சொந்தக்காரர். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியவர், ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியவர், வழங்கியவர், சிதம்பரம் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர், இப்படி பல்வேறு பெருமைகளை கொண்டவர். டாக்டர் நாகசாமி அவர்கள் இன்று தலைமை உரையாற்ற வந்திருக்கிறார். த கிராண்டியர் ஆஃப் காஞ்சிபுரம், காஞ்சி நகரத்தின் மகிமை, ஒரு ரசிகமணியின் பார்வை என்கிற தலைப்பில் பேச வந்திருக்கிறார். அவர்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். பாயிண்டர் ஏதாவது இருக்குமோ, பாயிண்டர் இருக்கும் பாருங்க. பாயிண்டர் இல்லையா? நோ பாயிண்டர், டோன்ட் வரி. Friends, it's a great honor and privilege to have been given this opportunity to speak to you this morning as the first speaker in this great assembly of enlightened scholars and friends. I seek your apology for being seated under this physical frame doesn't have enough strength to stand and speak for about an hour. So permit me to speak by being seated. Light of Jnanachurra. இது போயத மச் பெட்டர். இந்த பட்டம் வச்சுக்கோங்க சார். ஓகே, இதனோட ஓகே. திஸ் பட்டம். காஞ்சி மகாமணி இஸ் அ டைட்டில் ஆஃப் த பல்லவ கிங் ராஜசிம்ஹா
who ruled between about 690 to 728. This title occurs in titles. There are 220 titles for this king, which are inscribed in different scripts. Grantha script, ornate Grantha script, calligraphic script, and so on. And in the midst of it, we get this extraordinary title, Kanchi Mahaamani. As has been rightly said by the friend, that and Kanchi also is considered the belt, and so it is called Kanchi, and belt of the world, so center of the world. That's a beautiful imagination, you know. Next. But before I go, I want to show you that when we speak of Kanchi, so we have to say that Tamil is the oldest language in the world, and the first man in the world was from Tamil Nadu, and the first language that was spoken is Tamil. Just have a look at the whole world. What is world and where is world? And way of telling, and so we appreciate its poetry, but we don't appreciate it as a historical point. This we always keep it in mind. When we speak of anything in a poetic way, it is an imaginative, creative representation and not historical representation. Next, please. Now here is a map. India map.
around 12th-13th century when it gradually got integrated, and in the time of Vijayanagara period it became one town. Next. Look at the list of great Then you have Iravatana. There are two temples, Iravatana and Piravatana temple. Then Kachcheri temple. Kachcheri temple is very interesting because it's a Chola temple. But in a ceiling, you have an inscription of Mayura Surya Sataka, inscribed in Grantha characters in Pallava times. It's a very important inscription in Kachcheri temple. Then Kamakotam, Kamashi temple. Kamashama temple was called Kamakotam in ancient period. Then we have Mukteswara and Matangeswara, small Pallava temples by the side of Vaikuntha Perumal temple, on either side of Vaikuntha Perumal temple, near Ulagalanda Perumal temple. Then we have Pachai Vannar, Pavala Vannar, Piravatana, Yathotkari, which is called Swanna Varnam Saida Perumal, Dandondri Iswara temple. It's a very interesting temple in front of Egampranada temple on this main road. And in that you have the earliest dance sculptures of Tamil Nadu, portrayed in 7 panels, which are earlier than the early Pallava temples. But originally, when I saw, they were beautiful. They show the transition of art from Amaravati Satavahana period to the Pallava period, earlier than Mahendra. 7 panels are embedded on the wall all around. Tandavandri Iswara temple, near what is called Jwarahareswara temple, another Shiva temple. And then we have the Thiru Vekha, which is mentioned in early Tamil literature. Perumbanatru Padai. Then Ooraham is the most important temple in Kanchipuram. The very name Ooraham, you understand, is the center of the city, Oor Aham. This is now called Ulagalanda Perumal Temple, but this is the center around which the whole city, later inscriptions are all located. And they speak of the Pallava markets and Chola markets, everything around this Oor Aham temple. It is opposite to Kamakshaman temple. And then, it's a Karukil Amarnda
temple. Ooragam temple is also interesting because it has two important inscriptions. One is Kulothunga's inscription, Chola. It mentions that a great number of land belonging to the temple have been taken because nobody was using it. The merchants took over, merchants of Kanchipuram took over, and they were enjoying it. So Kulothunga is one of the queens who belonged to Kanchipuram. She asked him that they must be restored to the temple, back to the temple. And Kulothunga, instead of using his royal force, he called all the merchants and had a dialogue with them and told them, you better return it. And they all agreed to return the whole thing. The entire land belonging to the temple, which was in the control of the merchants, they were returned to Ooragam temple. And there is a graphic description of Kulothunga, how he entered into the sanctum with his queens. The queens pouring water from a golden pot, he handed over all these lands back to Ulahalanda Pirumal, Ooragam. The second important interesting inscription there on the wall of Ooragam at the back is that it is around the 13th century, that it refers to number of villages in Kanchipuram area which sought permission to arrange for annual festival of music and dance in villages. And that was conferred, and that is written there. So that's a very interesting inscription where special permission was permitted to all the villages to perform, have dance and music festivals. It's not new. So I think Madras audience should know that we have a tradition of nearly 1,000 years of arranging special music festivals in villages. Karukkilamarandamman temple has got a small worn out image of a goddess, and it seems it is a Buddhist goddess. And this has been reported too by earlier authors. And then Vaikuntha Perumal temple, I think Chitra is going to speak about Vaikuntha Perumal temple. Then Jwarahareswara and Tiruparithi Kundram, and there are two more temples. One is the Kailasnatha temple, and the other one is there is a Karonam temple, Kayaravahana. There are number of Kayaravana temples in Nagapatnam, Kumbakonam, Kanchipuram, and so on. There is a Karonam temple in Kanchipuram. So, friends, if I had to speak about all these temples, I don't think I'll be able to speak. So, I'll concentrate on a few points which are not known so far. And others who are going to speak about the other temples. So I am also not going to show you a large number of illustrations, beautiful illustrations, outstanding sculptures. They are going to be shown by Gopu and others. So I don't want that I should show you. Let him show those beauties. Next one, please. Kanchi was also known as Kachipedu. Kachipedu had several parts, quarters. Shiva Kanchi, Vishnu Kanchi, Dina Kanchi, Sakta Kanchi, Baudha Kanchi. Who are the rulers? Reference that we have is that of Ashoka Maurya, who ruled in third century BC. He is said to have built a Buddha stupa in Kanchipuram. Ashoka is said to have built about 60,000 stupas, and one of them was located in Kanchipuram. We have not been able to locate that stupa built by
Ashoka in 3rd century BC. Then we have Thirayan, Thondaiman Ilam Thirayan, who is mentioned in Perumbanatrupadai, which was sung by Kadiyalur Rudranganar. And then we have Chola. Thirayan is a descendant of the Cholas of Chola country, Kaveri region. Then we have Pallavas. After Pallavas, we get again another Cholas, imperial Cholas. Pandyas. Telugu Cholas. Vijayanagar. Jinji Nayak. All these peoples have contributed to the enrichment of the city of Kanchipuram. Next. So, earliest historical Bharata and so on, but historically we get information who is said to build the stupa. The city of Kanchi then was known as Kachchi Mudur, Kachchi Managar, and was under the chieftain Thondaiman Ilanthirayan. Next. According to legend, the Chola of Nagapattinam entered a Biladwara and married a Naga princess, and their son was Ilanthirayan, who ruled Kanchi around 1st century AD. You may say CE or AD is this. The name Thirayan is derived from the Sanskrit word Thiralayan. He, as a child, he was wafted onto the shore by the waves of the sea. And so Thira is the shore, waves of the seashore. And so he is known as Thiralayan in one of the copper plates of the Pallavas, which got shortened and known as Thirayan. Thiralayan became Thirayan. The great lake called Tenneri was originally called Thirayan Eri. That is mentioned in an inscription as Thirayan Eri, which is now called Tenneri. Next. The long poem called Perum Paan Aatrupadai, a messenger poem by Kadiyalur Rudranganar. He gives a graphic description of Kanchipuram. Lovely, lovely description of Kanchipuram. And refers to the temple of Vishnu as Tiruvekha, which goes back to 1st century AD. These are all approximate. Next. It seems that the famous ruler Karikala Chola went on an expedition to north, went even beyond Vengadam, Tiruvengadam, and brought Kanchipuram under his rule. This is the first time Kanchi comes under the direct Chola rule. Some of the eastern Chalukyas who ruled in the eastern part and Gangas, they trace their genealogy to Karikala Chola. Next. From around the 3rd century, we find the Pallavas ruling Kanchipuram, whose earliest copper plates, there are a large number of copper plates issued by the Pallavas which have come down to us. But the earliest plates are in Prakrit language. And they mention the record was issued from Sri Vijaya Kanchipurat. So they always refer to, in all the inscriptions, early inscriptions, the victorious Kanchipuram, Sri Vijaya Kanchipurat. Archaeological excavations of University of Madras under the supervision of Professor T.V. Mahalingam and also Professor K.V. Raman around the Uragam and the Kamakshiamman temple. Satavahana relics
pottery and coins were found in the region, in the excavation. Next. It was considered that an early Buddhist settlement was in that region. Nearly 7 feet high Buddha in stone, standing posture, assignable to 13th century, carved in hard, third century, carved in hard granite, was found inside the Gopura of Kamakshaman temple. And it's now in the Madras Government Museum. The image seems to be stylistically assignable to 3rd century AD. Next. That's the Buddha that was found inside Kamakshi temple early. 7 feet. One of the tallest images, stone sculpture of that period of Tamil Nadu. Next. Another historic find, Buddha in seated posture in stone, was found about 20 feet below the surface and now taken out and placed in the government high school near Ulagalanda Perumal temple. All these point out the old city of Kanchi was centered around the region. Among the Pallava relics, we'll come to that later, the most ancient temple survived till today is Kailasnath temple. Next. This is the Buddha that was found and is now still preserved in the playground of the government high school near Ulagalanda Perumal temple. But it is a Chola period homage, and so it seems that a Buddhist colony was still around the central part of Kanchipuram at one area. And you have this great figure, lovely figure, which is there. Friend, let us not forget that the great Advaita Acharya, Shankaracharya, is said to have been established as Sri Chakra Raja inside Kanchipuram, which is the Kamakshi temple. And later, we have the great Acharya Ramanuja is associated with the Varadaraja temple of Athiyur. So, and there are many, many Jaina Tirthankara, whom worshippers of Tirthankara, they were located around Tiruparati Kundram, which is the Janakanchi, who went from Janakanchi to Mysore region along with the king, and they were responsible for building Jain temples in and around Karnataka, Mysore region, and they have written what is called a very important text, Jaina text called Pratishtha Tilaka, based on which all the temples of Jain temples in Karnataka were erected by the Jina Acharyas. But, next, that is this is the temple of Kailasnatha, originally called Rajasimheswara, where this inscription title calls the king, the builder, as the Rajasimha, as Kanchi Mahaamani. So he was really the greatest artist who have enriched Kanchipuram. And I'll be coming to the other aspects. But let me tell you, before this, there was one
Pavarnami Mandapa in a corner of Ekambranatha temple. Sometime around 60-61. And the endowment department were very happy to pull down that. But that was a mandapa which carried number of pillars with inscriptions of the great Pallava ruler Mahendra, Mahendra Vikrama. And the pillars carried in titles of Mahendra, Mahendra Vikrama, Matta Vilasa, Vichitra Jitta, Mayamayakku, Chitrakara Puli, and so on. They were the oldest relics that were found in the city, and they were pulverizing it into small brick stones. When I came to know of it sometime in 61, I have to go and retrieve it. At that time, luckily, the commissioner for HRNC was ready to listen. And so, I, with his permission, with the government permission, I went with a lorry to load these pillars and prevent them being broken into small pieces, jellies. When I went inside, a group of people came from the village and they closed the outer exit. And they said, "Who are you to take our pillars away to Madras, to the government museum?" I was in the government museum. They said, "We won't allow you." I said, "You are allowing it to be broken to pieces. Can you not prevent it? That is our business. Why you worry about it?" And they were in such a mood, I think if I allow them, they will beat me to pieces there, along with the stone pillar. So I thought how to manage this situation, and there was a very good driver of the lorry. I told him, "I'll be giving you an instruction, and you understand the meaning of the instruction, not the word, and act according to it." Then I told him that I have come here with government order, so I have no other go except to take it to police station. "I'll take this pillar to police station. All of you come and say that it must be left here. I will leave it and go." Then they said, "Agree." I said, "Open the door." When they opened the door, I told him, "You go to the place where I have told you already." So the driver was efficient enough. In 2 minutes, he was on the high road to Madras. And that these four pillars are still there at the entrance to the Government Museum, Madras, where you see the, Mahendra Vikrama, Matta Vilasa, Chitragara Puli, and so on. So they form the earliest relic, archaeological relic, to show about Mahendra's association with Kanchipuram. You also know that Mahendra has written one of the oldest beautiful Sanskrit prahasana called Matta Vilasa Prahasana, in which he describes the main Rajavidi and where Buddhist bhikshus and all others were all living very comfortably. And it's a wonderful, wonderful dance drama which has been performed in the temple in Kerala till very recent times, until it was discovered and published. It's a marvelous dance drama called Matta Vilasa Prahasana by Mahendra Vikrama. Next. Friends, who are these Pallavas? From where did they come? You have to tell me when I have to stop. Huh? Matta Vilasa, I am always in the Matta Vilasa. There is a stone inscription in Amaravati. Amaravati is in Guntur district in Andhra Pradesh, which is of great interest. The inscription is now preserved in the Madras Museum. It's written like this, from bottom in a spiral way.
and that gives the origin of the Pallava Vamsa, which ruled the city for nearly 600 years. It's a very important inscription, because remember, once this Pallava come into Kanchipuram, they have transformed the whole art history of Tamil Nadu. They made it the center of the art and culture of whole of Tamil Nadu, right up to Kaveri region. So, if art flourished, music separate, literature separate, but art as a wonderful art, remarkable art, that is because of these Pallavas. Their love for poetry, their love for imagination, creative imagination, and they ruled this country, the city, with Kanchipuram as the capital for 600 years. Continuous history from 3rd century to 9th century. So they transformed the whole landscape of Tamil Nadu, art and history and culture. And so we owe to these Pallavas. And who are they? Next. According to that inscription at Amaravati, the Pallava Vamsa starts from Vishnu, then Brahma, this is legendary, mythical, and then Bharadwaja, the great sage, Samyu, and then we have Drona, the great Drona Acharya in the Mahabharata war, who was the teacher of both Pandavas and Kauravas, and he had a son, a great son named Ashwatthama. Ashwatthama doesn't have a good name in the Mahabharata. But Pallavas glorify him because he is the originator of the Pallava Vamsa. There is a beautiful poetry in that Amaravati inscription where Ashwatthama came down into a forest region and he was doing tapas. When Indra's daughter, a beautiful daughter, she came down to earth and she wanted to see Aranya Ashrama Mandira. Her name is given as Madani. And look at this beautiful poetry. It starts with beautiful poetry. Ashwatthama was doing tapas. Tapasya tasya kilapsarovrita. Surendra Kanya Madaniti Visruta. Surendra Kanya is Indra's daughter. Then Kadachit Aranya Nivasi Mandiram Didrikshuhu Alokapatham Jagamasa. She was in a beautiful pond, lovely pond, cool breeze, excellent lotus flowers, fragrant flowers all over, and she sat down under an asoka tree and started looking at the swans swimming in the water. You know, these swans generally swim in pairs, male and female. And so she saw, it kindled her erotic instinct in her, and then she turned, she saw this beautiful Ashwatthama, one of the most lovely young man coming. And she fell in love with him. And he fell in love with her. And so out of their union was born a small child. And that child was kept on leaves, tender leaves, as a young babe. Ashwatthama looked at the child and called him Pallava. He is lying on the Pallava, and so he is called Pallava. Sara Pravatambuja Viskalapriya Viyoga Bhitam Kalaham Samandalam Asoka Bhuma Upavishya Saspriham Vilokayantim Upatastivan Rishihi. This is what is found. This is Sanskrit, is a beautiful language, poetic language. People don't understand it. You must try to learn Sanskrit. All of you must learn Sanskrit.
If you want to know the rhythm of poetry, look at it. This is an early inscription from Amaravati. Next. Ume vasarvam prabhu vanatmanaha. She could not control herself on seeing Ashwatthama. She fell in love with him. Ume vasarvam prabhu vanatmanaha nirikshitam kamamivartave rishiveshinam atho bhayam gada nibaddha bhavakam suranganaha sangamamam sangamayam bhavuvire asuta kale suraraja kanya. At appropriate time, natham bhuvat sagara mekhalaya. Bhuvam na mekhalaya natham. The child which was born to them, to Ashwatthama and Madani, the daughter of Indra, was Pallava, and he started the Pallava Vamsa. It is the inscription that is found is in Amaravati. Sapallave, Sapallava Tarane Sayanam Pita Sutam Pallava Ityavadi. He gave the name Pallava. Ashwatthama gave the name Pallava. And these are the descendants who ruled Kanchipuram. Remember, still we are in the northern part of India near when all these things have happened. Mahabharata war has happened there. So the Pallava has been born at that period in northern part of India. Next. The inscription says Bharadwaja, and you are the originator of the Pallava. Next. This is the genealogy given in the inscription. Bharadwaja, Angirasa, Ashwatthama, Pallava. So Ashwatthama's son is Pallava. Next one. Well, this I already told you. Next. There is a representation in Vaikuntha Perumal temple. I think Chitra will be showing you that figure. There is the birth of the child of Pallava is portrayed in historical sequence. And there you see a child on a tender leaf lying down, and that is the origin. The child named Pallava, that's the origin of the Pallava. You can see it in Kailasnath, Vaikuntha Perumal temple. Next. It's a beautiful kavya. When you look at it, it exactly recalls the Kalidasa's kavya. And so, the birth of Pallava begins with the Palla of Kavya, creative poetry. Now, the king, a Pallava king, Simhavarman, a little later, he was in Mahameru. He took some rest and then he came down from Meru. According to the inscription, he crossed the Ganges, he crossed Krishnaveni and Godavari. Next. Look at the rivers from North India. There you come straight down, obviously on the eastern coast, eastern side, and they came down south right up to Krishna, and there they found Amaravati, where there was a very big Mahachaitya, which was also built in the time of Maurya and then developed, and we have some of the most beautiful sculptures in the Madras Museum. You must see them, Pallava and early Satavahana sculptures. Next. Now, from there, they have come down to Kanchipuram. And as a result, you have the Eastern Chalukyas. One branch seems to have come from the Western side. And there you have Konkani Maharajas.
So these Pallavas were said to have crowned the Konkani Maharajas and Gangas for a very long time. So from Madras, if you go west, you have Bangalore in the center, and still you go up to the coast, you get Mangalore, that side you have the Gangas. And so Pallava rule extended from here right up to Mangalore. Next. Now, this is another point which I want to remember, tell you, that this has not been properly appreciated so far. There's a village called Vayalur, south of Mahabalipuram. There is a pillar in which 54 rulers of Pallavas are listed right from the time of the origin of Pallava and then so on, right up to Rajasimha, who built the temple. Next. The historic list begins with the Pallava, and after giving 52, it ends with the Rajasimha. A large number of early Pallava copper plates survived, dating from the 4th century, give these names and show all the lists given are historical, in historical sequence. So this is a historical date. Next, please. I am not going to read, but you just see after Pallava, you have one Ashoka. So obviously this Ashoka is still there, and he was a branch of the Mauryan, he belonged to the branch of the Maurya Ashoka, BC. Then, next one, these are all the names given in the list, continuous list. Desima, Timala, and so on. Next. These are the names, Vishnu Gopa, Kanagopa, Veera Varman, Skanda Varman, etc. All these we get, you know, in the early Prakrit copper plates, they are all according to the same genealogy, one after the other. Next one, please. Next one. So we may surmise that the dynasty of Pallavas is a collateral branch of the Mauryas of Magadha. Next one, please. Next. Next. Okay, next. So these are all historical data. We come to Mahendra, Narasimha, Mahendra, Parameswara, the last, the donor, King Rajasimha, appears as Narendra Simha. And he also gives a very interesting information that he was known to the people all over as Mahamalla here. Vidita Mahamalla Sabda Prajanam. Next. This is all right. Next. They were performing Agnishtoma, Vajapeya, and Ashwamedha sacrifices, Pallavas. And they called themselves Dharma Maharajadi Rajas. Next. So those who ruled Kanchipuram and the south, they were Dharma Maharajas, those who were upholders of Dharma, not rejecting Dharma. We have rejected Dharma and we have now got what is called secularism. Not Dharma, but secularism. But here, those who ruled, those who are given poetry, those who are given music, those who are given art and a civilized life,
They were Dharma Maharaja Adirajas. So we can compare. Next one, please. Next. Rajasimha's son before. Not only the king, but also his son was associated with construction activities. Next one, please. Then these are the temples in front of Kailashnath temple, Rajasimheshwara temple. Next. Now this is very important. You have a large enclosure out of which you have 55 small shrines, and each shrine has got four titles of Rajasimha inscribed. Base, you have Rajasimha's inscription inscribed. Next. Like this. See, in the middle, top, bottom. Next. This, there's an inscription. It is something like the Kailashnatha, like Ganga Pravaha, like the great flow of the Gangetic river, the Pallava rule flew completely in the southern part of India. That's what he says in his inscription. It begins with Vishnu. Next. This is in Vaikuntha Perumal temple, where the whole history of Pallavas is the Pallavas call themselves Gambhiranam, majestic. Look at the sculptures. This is the king, one of the Pallava kings' portrait. Gambhiranam. Trivargastiti Chaturadhyam. Next. This is one of the Pallava kings portrayed in Vaikuntha Perumal temple. These were the peoples who were ruling with Kanchipuram as the capital. Next. Urjita. Look at this beauty, absolute beauty. Nayana Manohara is one of the titles. Beauty to look at. Next, they have loud of beauty, lover of beauty. Next, and he says he is a lover of variety, atyanta kama, endless variety. He is a lover of variety in music, art, dance, etc. And what he says is, I am atyanta kama. What is atyanta kama? Sambho padaravinda dvaya paricharane nityam atyanta kama. Always worshipping the lotus feet of Shiva. I am lover of that work. Sambho padaravinda dvaya paricharane nityam atyanta kama. Next. Next. Look at it. He had a title, Kala Samudraha. 5 minutes? I thought it was about 1.5 hours. No? You are cutting it down, I think. Anyway, don't worry about it. Next. You see this, when you see this, what you call elephants portrayed, you must remember he had a title, not one title, several titles, expressing his love for Gaja. Iba Vatsaraja. There's a king who is known as Vatsaraja at Iba. Next. Varana Bhagadattaha. There is another title for Rajasimha, who is the lover of Varana, elephant. Next.
Sri Lalita Vilasaha. Look at the treatment of the what you call beautiful antelope. Lalita with Lalita Vilasaha. The love for the birds. So next. Then Avani Divakaraha, there is Surya. His title was Avani Divakaraha. Next. See, he had another title, Vadya Vidyadara. Vadya Vidyadara, he was a lover of music. Next. Itihasa Priya, another title. Love of Itihasa, epic. Next. Purusha Simmaha. Look at this. There is a sculpture which exactly looks like the Purusha Simmaha. These are the titles for Rajasimha and this is influenced the cultural representation. So you have to look at these sculptures from the point of view of his own love. One titles. Next. Look at this. Charu Vilasaha. Extraordinary sculpture in stone. Charu Vilasaha. What? Next. I don't want to say that this is Chandigeshwara, original, which has become a dumping ground for ASI to throw all the stones. It's still in this position inside the temple. Kedarnath. Next. Agama Pramanaha is another title. He built the temple according to Agamic usage. Next. Next. It's a lovely portrayal of the Adhishthana Varga. Next. So when he says Atodya Tumpuru, Tumburu, lover of instrumental music, is how we look at that, how the flute player engrossed in playing flute. Next. Next. Nandi Panipuriyum Parameshwara Vinnagaram. There is going to be another talk on that. Next. So Kanchi Mahaamani is one of the title in the temple city of Kanchi. Next. Don't go. This is over. Next. Pallava has given wonderful Sanskrit poetry. Outstanding poetry in the inscription, their copper place. Both poetry, Gadya, and also Padya, both. So you have to look at why Kanchi became such an important center of learning, why such an important center of art, all from their own inscriptions, not imaginary writing. Next. Next. Now my friend is getting a little worried about the timing. So I have to tell you there are two or three important, titles with which I will cross. One is called Kala Samudraha, is one of the titles for Rajasimha. This is repeated twice in Kanchipuram inscriptions. Kala Samudra, ocean of art. Next one, Kavya Prabhavadaha, great lover of poetry. You require a person who can appreciate poetry, the nuances, etc., to understand the lines and meaning of these cultures. Then he was a lover of Dharma, establisher of Dharma. Manu Charitaha, he was trying to establish Manu and so on. Now, these were the people. Then you have
a few more kings who came later, you are going to see there, that when you see these sculptures, don't look at them as just stone sculptures. Look at the personality which prepared, which got these made. And what are their aspirations? How they looked at it? They looked at it. And you see this. The titles, the sculptures, the poetry. If Tamil Nadu was very great in poetry during Sangam period in southern part, and great center of music and dance and architecture in the Chola area, but greatest in the field of art and architecture, and excellent sculptures, marvelous, beautiful Sanskrit inscriptions, Tamil inscriptions. Don't forget it was during that period. Tevaram and Divya Prabandham were all sung during that period. So we had a great, civilized, learned lovers of art who have ruled Kanchipuram. And that is a reflection which you say through the centuries. And unless you understand it, we don't understand. Kanchi Nagareshu Kanchi. Thank you very much for giving me all this. We originally thought that Dr. Nagaswamy would not be able to stand for an hour and deliver a lecture. But like the sculpture that he showed with the Adokti Tumburu, who is totally engrossed while holding a musical instrument in hand, I think Dr. Nagaswamy was engrossed holding the mic in his hand and at the same time transferred that experience to us. Thank you very much, sir. Thank you very much. I request Professor Swaminathan to say a few words and hand over the memento to Dr. Nagaswamy. இதில் எல்லாரும் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று என்னென்னா, கிரந்தத்தில் நகரேஷு காஞ்சி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், இங்கே இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷனை ஃபாக்சிமிலிங் கொடுத்துருக்கு. இதில் நாங்கள்லாம் கொஞ்சம் லக்கி பர்சன்ஸ், எங்கள் இதில் இருக்கோங்க சாரோடு நாங்கள் வந்து கைலாசநாதர் கோயிலுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி மகாபலிபுரத்தில் இதெல்லாம் தனி எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட போகும்போது எப்படி ராஜசிம்மன் வந்து எல்லாத்தையும் அடக்கி தன் மனசுக்குள்ளே அடக்கிட்டு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறதோ அல்லது குளங்கள் வெட்டுறதோ கோவில் கட்டுறதோ சிற்பங்கள் அமைக்கிறதுலோ ஒரு ஒரு ஹோலிஸ்டிக் இது. இந்த மாதிரி டாக்டர் நாகசாமி வந்து ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் an intellectual. நீங்கள் நம்மளுடைய தொல்லியல் துறையில் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே முழுக்க பரிச்சயம் உள்ள ஒரு ஸ்காலர். அவர் எல்லாருக்கும் ஒரு சின்ன, நான் வந்து இந்த ஓவியப்பாவின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். நீங்கள் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கிறது அது. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு ஒரு கேன்வஸே நமக்கு புரியும் அது. So it is a great pleasure having Dr. Nagaswamy with us to inaugurate this. It is our humble contribution to sir. Oh, thank you. I thought you are giving me this one. Yes. Poor kuda illa irukka pothu. Good part. எங்களுக்கு இன்னைக்கு நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கிறது காரணத்தினால கேள்வி பதில் வந்து அரங்கத்தில் வச்சுக்க வேண்டாம். அவர் ஸ்பீக்கர்ஸ் வில் பி அவைலபிள் டியூரிங் த டீ பிரேக். தே வில் பி அவைலபிள் டியூரிங் த டைம். உங்களுடைய நீங்கள் அவங்க கூட பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கலாம். அடுத்தபடியாக ஒரு டீ பிரேக், 10 மினிட்ஸ்.
அதற்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் சில புஸ்தகங்கள் சேலுக்கு இருக்குது. காஞ்சிபுரம், மாமல்லபுரம், அப்புறம் நிறைய ஹெரிட்டேஜ் சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது. டாக்டர் நாகசாமி அவருடைய புஸ்தகமும் சேலுக்கு இருக்குது, விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம்.